Hello friends, welcome to Sai Kavin Kitchen. நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிஃபை ஆகும். ஏப்ரல் மே மாதம் ஸ்டார்ட் ஆனாலே முருங்கைக்காய் சீசனும் ஸ்டார்ட் ஆகிடும். முருங்கைக்காய் சீசனுங்கிறதுனால கடைகளில் முருங்கைக்காய் ரொம்பவே சீப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடுகள்லேயும் முருங்கைக்காய் நிறையா காய்ச்சிருக்கும். நம்ம யூஸ்வலாக முருங்கைக்காயை சாம்பார் புளிக்குழம்புல தான் யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி அந்த முருங்கைக்காயை வச்சு ஒரு அருமையான மெயின் டிஷ் முருங்கைக்காய் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் மசாலா செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பச்சை வாடை போக நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணதையும் சேர்த்துக்கலாம். பெரியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்பைசஸ்லாம் சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட கட் பண்ணி வச்ச ரெண்டு முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5-10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அடுத்ததாக இது கூட அரை கப் அளவு தேங்காய் துருவல், ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நல்லா விழுதாட்டம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ முருங்கைக்காய் பாதி அளவு வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி எடுத்த தேங்காய் சோம்பு விழுதை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இந்த முருங்கைக்காய் நல்லா வேகிற அளவுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் முருங்கைக்காய் வெந்துருச்சான்ட்டு. இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ண அந்த தேங்காய் சோம்பு பேஸ்ட்லாம் நல்லா திக்காகி முருங்கைக்காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடான சாதத்துக்கு ஏற்ற டேஸ்டியான முருங்கைக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான முருங்கைக்காய் மசாலாவை சூடான சாதத்து கூட போட்டு மெயின் டிஷ்ஷாகவும் நம்ம சாப்பிட்லாம். சாம்பார் ரசத்து கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கும் இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முருங்கைக்காய் மசாலாவை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.